நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ நம்ம ஆறாம் வகுப்பு சமூக அறிவியல் பாட புத்தகத்திலிருந்து டிஎன்பிசி தேர்வுக்கான முக்கிய வினாவிடிகளை பார்க்க இருக்கோம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதன் முதலாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல் கேள்வி இயற்கை வரலாறு என்னும் நூலின் ஆசிரியர் யார் இயற்கை வரலாறு நேச்சுரல் ஹிஸ்டரி என்னும் நூலின் ஆசிரியர் யார் இதுக்கான ஆன்சர் பிளினி அடுத்த கேள்வி கண்ணகிக்கு சிலை எடுப்பதற்காக இமயமலையில் இருந்து கற்களை கொண்டு வந்தவர் யார் கண்ணகிக்கு சிலை எடுப்பதற்காக இமயமலையில் இருந்து கற்களை கொண்டு வந்தவர் யார் இதுக்கான ஆன்சர் சேரன் செங்குட்டுவன் அடுத்த கேள்வி சமஸ்கிருத மொழியின் இரண்டாவது இலக்கண அறிஞரான பதஞ்சலியை ஆதரித்தவர் யார் சமஸ்கிருத மொழியின் இரண்டாவது இலக்கண அறிஞரான பதஞ்சலியை ஆதரித்தவர் யார் இதுக்கான ஆன்சர் புஷ்யமித்ரர் அடுத்த கேள்வி குசான பேரரசர்கள் அனைவரிலும் சிறந்தவர் யார் குசான பேரரசர்கள் அனைவரிலும் சிறந்தவர் யார் இதுக்கான ஆன்சர் கனிஷ்கர் அடுத்த கேள்வி வாதாபி கொண்டான் என்று அழைக்கப்படும் பல்லவ அரசர் யார் வாதாபி கொண்டான் என்று அழைக்கப்படும் பல்லவ அரசர் யார் இதுக்கான ஆன்சர் முதலாம் நரசிம்மவர்மன் அடுத்த கேள்வி பராந்தக சோழனால் வல்லம் போர்க்களத்தில் தோற்கடிக்கப்பட்டவர் யார் பராந்தக சோழனால் வல்லம் போர்க்களத்தில் தோற்கடிக்கப்பட்டவர் யார் இதுக்கான ஆன்சர் இரண்டாம் கிருஷ்ணர் அடுத்த கேள்வி கீழ்காண்பனவற்றுள் இரண்டாம் புலிகேசியின் வெற்றிகளை விவரிக்கும் கல்வெட்டு எது கீழ்காண்பனவற்றுள் இரண்டாம் புலிகேசியின் வெற்றிகளை விவரிக்கும் கல்வெட்டு எது இதுக்கான ஆன்சர் ஐஹோல் அடுத்த கேள்வி கொற்கையின் தலைவன் என பாராட்டப்படும் அரசர் யார் கொற்கையின் தலைவன் என பாராட்டப்படும் அரசர் யார் இதுக்கான ஆன்சர் நெடுஞ்செழியன் அடுத்த கேள்வி பாண்டியர்களின் ஆட்சிக்கு பின் ஆட்சிக்கு வந்தோர் யார் பாண்டியர்களின் ஆட்சிக்கு பின் ஆட்சிக்கு வந்தவர்கள் யார் இதுக்கான ஆன்சர் கலப்பிரர்கள் அடுத்த கேள்வி மகாபாரதத்தை பாரத வெண்பா எனும் பெயரில் தமிழில் மொழிபெயர்த்த பெருந்தேவனாரை ஆதரித்த பல்லவ அரசர் யார் இதுக்கான ஆன்சர் இரண்டாம் நந்திவர்மன் அடுத்த கேள்வி சூரிய குடும்பத்தில் இரண்டாவது சிறிய கோளான மார்ஸ் என்பது ரோமானிய டேஸ் பெயரில் அழைக்கப்படுகிறது சூரிய குடும்பத்தில் இரண்டாவது சிறிய கோளான மார்ஸ் என்பது ரோமானிய டேஸ் பெயரில் அழைக்கப்படுகிறது இதுக்கான ஆன்சர் போர்க்கடவுள் அடுத்த கேள்வி சூரிய குடும்பத்தில் கிழக்கிலிருந்து மேற்காக சுழலும் இரண்டு கோள்கள் எவை சூரிய குடும்பத்தில் கிழக்கிலிருந்து மேற்காக சுழலும் இரண்டு கோள்கள் எவை இதுக்கான ஆன்சர் வெள்ளி மற்றும் யுரேனஸ் அடுத்த கேள்வி நிலவை பற்றி ஆராய்வதற்காக இந்தியாவால் அனுப்பப்பட்ட முதல் விண்கலம் சந்திராயன் ஒன் எந்த ஆண்டில் விண்ணில் செலுத்தப்பட்டது இதுக்கான ஆன்சர் இரண்டாயிரத்தி எட்டு அடுத்த கேள்வி கீழ்காண்பனவற்றுள் சம பகலிரவு நாட்கள் என்று அழைக்கப்படுவது எது கீழ்காண்பனவற்றுள் சம பகலிரவு நாட்கள் என்று அழைக்கப்படுவது எது இதுக்கான ஆன்சர் மார்ச் இருபத்தொன்று மற்றும் செப்டம்பர் இருபத்தி மூன்று அடுத்த கேள்வி சர்வதேச மலைகள் தினம் கொண்டாடப்படும் நாள் எது சர்வதேச மலைகள் தினம் கொண்டாடப்படும் நாள் எது இதுக்கான ஆன்சர் டிசம்பர் பதினொன்று அடுத்த கேள்வி உலகின் மிகவும் நீளமான மலைத்தொடர் தென் அமெரிக்காவில் உள்ள டேஸ் மலைத்தொடராகும் உலகின் மிகவும் நீளமான மலைத்தொடர் தென் அமெரிக்காவில் உள்ள டேஸ் மலைத்தொடராகும் இதுக்கான ஆன்சர் ஆண்டிஸ் மலைத்தொடர் அடுத்த கேள்வி உலகத்தின் கூரை என அழைக்கப்படும் பீடபூமி எது உலகத்தின் கூரை என அழைக்கப்படும் பீடபூமி எது பீடபூமி அடுத்த கேள்வி புவியின் இரண்டாவது பெரிய பெருங்கடல் டேஸ் ஆகும் புவியின் இரண்டாவது பெரிய பெருங்கடல் டேஸ் ஆகும் இதுக்கான ஆன்சர் அட்லாண்டிக் பெருங்கடல் அடுத்த கேள்வி உறைந்த கண்டம் என அழைக்கப்படுவது எது உறைந்த கண்டம் என அழைக்கப்படுவது எது இதுக்கான ஆன்சர் அண்டார்டிகா அடுத்த கேள்வி வேற்றுமையில் ஒற்றுமை என்று பொருள்படும் சொற்றொடர் இடம்பெறும் நூல் எது வேற்றுமையில் ஒற்றுமை என்று பொருள்படும் சொற்றொடர் இடம்பெற்ற நூல் எது இதுக்கான ஆன்சர் த டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அடுத்த கேள்வி இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார் இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார் இதுக்கான ஆன்சர் பிங்காலி வெங்கையா அடுத்த கேள்வி தேசிய உறுதிமொழியை எழுதியவர் யார் தேசிய உறுதிமொழியை எழுதியவர் யார் இதுக்கான ஆன்சர் பிதிமாரி வெங்கட சுப்பாராவ் அடுத்த கேள்வி மெரிடியன் என்ற சொல் மெரிடியானஸ் என்ற டேஸ் மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது மெரிடியன் என்ற சொல் மெரிடியானஸ் என்ற டேஸ் மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது இதுக்கான ஆன்சர் லத்தீன் அடுத்த கேள்வி கிரீன்விச் என்னும் இடத்தில் அமைந்துள்ள ராயல் வானியல் ஆய்வு மையம் எந்த நாட்டில் உள்ளது கிரீன்விச் என்னும் இடத்தில் அமைந்துள்ள ராயல் வானியல் ஆய்வு மையம் எந்த நாட்டில் உள்ளது இதுக்கான ஆன்சர் இங்கிலாந்து அடுத்த கேள்வி முதன் முதலில் நில வரைபடத்தில் அச்ச தீர்க்க கோடுகளை வரைந்தவர் யார் முதன் முதலில் நில வரைபடத்தில் அச்ச தீர்க்க கோடுகளை வரைந்தவர் யார் இதுக்கான ஆன்சர் தாலமி நன்றி